ஐயா அம்மா ஐயோ அம்மா எச்ச போடுங்கம்மா ரொம்ப பசிக்குதும்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ரொம்ப பசிக்குதுமா ஏதாவது காசு போட்டு பாப்பா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுப்பா பண்டி இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு பண்டி உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கூட இவங்களுக்கு கொடுத்துடலாம் என்கிட்ட காசு சுத்தமா இல்லையே நான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் எங்க அம்மா கிட்ட சித்தி கிட்ட யாராவது கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தற சித்தி சித்தி பணம் இருந்தா ஒரு ஐம்பது ரூபாயோ 100 ரூபாயோ கொடுங்க சித்தி என்னடா பண்டி மொட்டை ஏடிக்கிறதுக்கு சாமான வாங்குறதுக்கு நான் தேடிட்டு இருக்கேன் நீ எங்கடா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க என்கிட்ட 500 ரூபாயடா இருக்கு ஐயோ சித்தி மொட்டை அடிச்சுக்கலாம் சித்தி நீங்க முதல்ல பணம் இருந்தா எனக்கு கொடுங்க சித்தி 500 ரூபாயடா இருக்கே பாத்து சில்ற மாத்தி செலவு பண்ணு சரியா முழுசா செலவு பண்ணிடாதடா உங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க அக்கா அக்கா கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் பண்டி பணத்தோட வந்துருவா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பணம் கொடுத்துறோம் நான்சி எங்க சித்தி கிட்ட 50 ரூபாய் செலவு எல்லாம் இல்லையா இந்த நான்சி 500 ரூபாய் நீயே போடுறே ஏய் பண்டி என்னது இது ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாயின் வாங்கிட்டு வருவேன் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்க அதனால இப்ப என்ன நான் செய்ய இன்னைக்கு ஒரு நாள் ஆகும் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டோம் அக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஐநூறு ரூபாயை ஷேர் பண்ணிக்கோங்க எதாவது ஏதாவது நல்ல கடையில போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க சரியா தம்பி நீங்க ரெண்டு பேரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்கப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஆகும் நாங்க ரெண்டு பேரும் உங்க தயவால நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம் அக்கா வாங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் இதை பிரிச்சுக்கலாம்

காலையில் நேரத்துலேயே வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு முதல் முட்டையே உங்கள் பசங்களுக்கு தான் நேரங்காலத்தோட சாமிக்கு பூஜை சாமானை வாங்கிட்டு மேலே போகிற வழியை பாருங்க அப்படியா நல்லதா போச்சுக்கா நீங்களே கொடுத்துருங்கக்கா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மாலை எல்லாம் கொடுத்துருங்கக்கா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டா மலையடி வாரத்தில் நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் வந்துடும் பழத்தை வாங்கிட்டு சீக்கிரமாக மேலே போயிடுங்க டே பண்டி போய் பாட்டி உங்கள் அம்மா எல்லாத்தையும் சீக்கிரமாக வர சொல்லுடா நீ கேட்ட எல்லாம் வச்சுட்டேன் கீதா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மாலை எல்லாம் சேர்ந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு இப்பவே குடுத்தும் ரூபாய் செலவாயிடுச்சி என்னது செலவாயிடுச்சா ஏண்டா இந்த வயசுல உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐநூறு ரூபாய்க்குன்னா செலவு இருக்கு ஏன் திட்டுற அவங்க ஒண்ணும் தப்பா பண்ணல பிச்சை எடுத்துட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அக்கா என்னக்கா நீங்கள் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போடலாம்

நீங்க பெரியவங்க எல்லாம் வெஞ்சில போய் இறங்கிக்கோங்க அக்கா அதா கரெக்டா வரும் மலை மலை நடக்கறத தான் பண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாரும் நடந்தே போயிரலாம் அம்மா நீங்க சித்தி பாட்டி சோனியா ஆன்ட்டி எல்லாரும் நீங்க வெஞ்சில போயிருங்கமா நாங்க எல்லாரும் நடந்து வந்துடறோம் பாட்டி மேலே போறதுக்கு எவ்வளவு படி பாட்டி இருக்கு அது ஒரு 1000 படி கிட்ட இருக்குங்க அண்ணே டேய் சிந்து இப்ப எதுக்குடா அதெல்லாம் கேட்டிட்டு இருக்க பாட்டி சோனியா ஆன்ட்டி நீங்க எல்லாரும் போய் வெஞ்சில வாங்க நாங்க எல்லாரும் நடந்து வந்துறோம் பாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க போங்க

மழை எவ்வளவு பெருசா இருக்குன்னு மழை வேற பெஞ்சு பயங்கரமா வலுக்கிற மாதிரி இருக்கு மெதுவா தான் போக முடியும் சின்ட்டு மலையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க கூடாது சரி சரி வாங்க எல்லாரும் படியேற ஆரம்பிக்கலாம் போகும்போது முருகா பேரை சொல்லிட்டே போகணும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பெற்றவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பசங்க எல்லாம் மலை நடக்க ஆரம்பிச்சுட்டானுங்க பாருங்க என்னது இது பாக்கறதுக்கு ட்ரெயின் போட்டி மாதிரி போக பாட்டி இதுக்கு பேரு தான் இந்த ட்ரெயின் ஓடும் பாட்டி ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுங்க நான் கொண்டு போய் உங்களுக்கு மேல விட்டுறேன் தம்பி இத பார்த்தாலே பயமா இருக்குப்பா நாங்க எல்லாரும் ஒரே பெட்டியில போயிடுறமே அக்கா நீங்க எல்லாரும் ஒரே பெட்டியில போனீங்கன்னா வண்டி தாங்காதுக்கா ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்துதான் ஒரு பெட்டியில போகணும் சீக்கிரமா வாங்கக்கா அக்கா வாங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் பெட்டியிலேயே போயிடலாம் கீதா ரெண்டு பேரும் நல்லா உட்காந்துட்டீங்கல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையல்ல இங்க நல்லா வசதியா தான் அக்கா இருக்கு ஆனா மேல போறது நினைச்சாதான் பயமா இருக்கு தம்பி வண்டி எடு தம்பி அக்கா இப்ப வண்டி கிளம்பிரும் வண்டி நகர்றப்ப கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும்க்கா நீங்க பயப்படாதீங்க சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லபடியா உங்களை முருகன் கொண்டு போய் சேர்த்திருவான் பயப்படாம போங்க சோனியா தனியா வர பயப்படுவா நீ ஒரு வண்டியில ஓ நானும் சோனியாவும் பின்னாடி இன்னொரு வண்டியில் வந்துடுறோம் தம்பியை கூட்டிகிட்டு போப்பா என்னங்க ஆத்தா நீங்கள் நீங்கள் முதல்ல போய் அங்கே ஆக வேண்டிய வேலையை பார்க்காம எங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கீங்களே அத்தா முருகா எங்களை எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருப்பா உன்னை நம்பி தான் நாங்கள் வர்றோம்ப்பா கீதா இந்த வண்டி போகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கீதா என்னது இது பேசாமல் நம்ம படிக்கட்டிலே நடந்து போயிருக்கலாம் போல் தெரியுது பயங்கரமாக பெட்டி ஆடுது இப்படித்தான் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா அவங்களாவது பரவாயில்ல கூட யாராவதோட போறாங்க நம்மளை இப்படி தனியாக அனுப்பிச்சி விட்டுட்டாங்களே பேசாமல் இந்த வண்டியிலையே இந்த பசங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம் அது சரிதான் அவங்களே நடந்து போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க எட்நூத்தி ஒன்று எட்நூத்தி ரெண்டு எட்நூத்தி மூணு என்னது பின்னாடி வர்றவங்களை எல்லாம் ஒருத்தரையும் காணும் ஏ ரோஸ் நான்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கு பந்தி அதனாலதான் நான் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டேன்

கீதா அங்கே பாரு கீதா நம்ம பசங்களாம் நடந்து வந்துட்டுருக்கறதே இங்கிருந்து பார்த்தா நல்லா தெரியுது பரவாயில்ல கீதா பசங்களையா நடந்தே வந்துட்டாங்க அக்கா வாங்கக்கா நம்ம போயிட்டு இந்த பெட்டியை திருப்பி அனுப்பிச்சு விட்டோம்னா நம்ம அம்மாவும் அந்த சோனியாவும் இதில் வந்துடுவாங்க எங்களை எப்படியோ நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு முருகா பார்த்தியா கீதா கீழேருந்து வர்றப்ப தெரியல இங்கே மேலே நின்று பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ படிக்கட்டு இருக்குது எவ்வளோ உயரமான மழை நல்ல வேலை இந்த விஞ்சு இருந்ததுனால நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம்

நீங்க ஏறி போங்க அடா சோனியா எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே இருக்கிறது வா வா வந்து உட்காந்து வண்டியில கிளம்பலாம் நம்ம தம்பி நாங்க எல்லாரும் நல்லா உட்காந்துக்கிட்டோம் நீ வண்டியை கிளப்பி இந்த வண்டி நாலு தடவையில மூணு தடவை ரிப்பேர் ஆகி நிக்குது இந்த பாட்டி வேற சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பிட்டு இருக்குது இந்த மாதிரி கிளம்புறப்ப கோவிந்தா சொல்லணும் கோவிந்தா 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 சோனியா முருகன் கோயிலுக்கு வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் முருகா முருகான்னு சொல்லு வண்டி நல்லாதானே போகுது இவன் எதுக்கு தேவையில்லாம நம்மளை அரை மணி நேரம் நிற்க வச்சான்னு தெரியல ஒன்னும் பிரச்சனை இல்லாம தானே போய்கிட்டு இருக்குது ஓ கடவுளே என்னது வண்டி பயங்கரமா ஆடிட்டு இருக்குது வண்டி ஸ்லோவாயிட்ட மாதிரி தெரியுது வண்டி போகுதா இல்லையா அட கடவுளே முருகா இது என்னப்பா சோதனை இது வண்டி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போற மாதிரி தெரியுது முருகா எங்களை காப்பாத்திருப்பா முருகா அந்த பையன் அப்பவே சொன்னானே வண்டி சரியில்லைன்னு வண்டி இப்படி முன்னுக்கும் முன்னுக்கும் போய்கிட்டு இருக்குதே எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குது முருகா அப்பவே சொல்லு சொல்லுச்சுன்னு சின்ட்டு கட்டே நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னு என்னை விடாப்படியா கூட்டிட்டு வந்து இங்க மலையில இருந்து தள்ளி விட பாட கடவுளே அக்கா அங்க பாத்தீங்களா நம்ம ஆத்தா வர்ற வண்டி ஏதோ மக்கராய் நின்றுச்சுக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லும் எங்க அம்மா வர்ற வண்டி இந்த மாதிரி நடுவுல நின்றுச்சு ஐயரே அடாடா இந்த மஞ்ச மின்ச்சா இது ஆனால் மக்கர் பண்ணுமே சரி இருங்கோ சத்தம் இருங்கோ நான் ஃபோன் பண்ணுறேன் அண்ணா நான் அனுப்பல அண்ணா சொன்னேன் அந்த பாட்டி தான் கம்பல் பண்ணி அனுப்பிவிட சொன்னாங்க வண்டி நின்றுச்சா சரி இருங்கண்ணா நானே வந்து என்னன்னு பார்க்குறேன் பாட்டி நான் அப்போவே சொன்னேன் இந்த மஞ்சள் வெஞ்சில் போகாதீங்கன்னு கேட்டிங்களா சரி சரி பயப்படாமல் இருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எல்லாத்தையும் நம்ம முருகன் பார்த்துக்குவான் நேற்று தானே ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் யார் அது சாப்பிட்டு வாழைப்பழத்தோலை என்ஜின்குள்ளே போட்டது பாட்டி ஒன்றும் இல்லை வண்டி கிளம்பிடும் முருகா என்னப்பா இது எங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருப்பா என் பேர பசங்க மூணு மொட்டை மொட்டையடிச்சு காது குத்துறதா வேண்டியிருக்கிறேன்